அனைவருக்கும் வணக்கம். டார்கெட் கவர்மெண்ட் ஜாப் 2019 7B அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 டிஎன்பிசியில் நடந்த 7வது கொஷின் பேப்பர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 7வது கொஷின் பேப்பர் 7A அப்படின்னு பார்த்துக்கோம். ஒரு கொஷின் பேப்பர் ரெண்டாக பிரித்து ரெண்டு வீடியோ பார்க்குறோம். ஸோ செகண்ட் வீடியோ தான் இது. இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து 10வது வீடியோ, சரிங்களா? இந்த வீடியோஸ் எல்லாத்துக்கும் சொன்ன ப்ளேலிஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கும் ப்ளேலிஸ்ட்டில் கீழே வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே முன்னாடி வீடியோவில் இருக்குது, 7A இருக்கும், பார்த்துக்கோங்க. இது வந்து 7B. சர்வாதீன மற்றும் வணிக நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1969. சர்வாதீன மற்றும் வணிக நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1969. 9வது திட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 97 2007. 5வது திட்டத்தின் வருடங்கள். ஸோ எப்பவுமே ஃபயர் பிளான் வந்து ஒரு கொஷின்ஸ் இருக்கும், சரிங்களா? 9வது 5வது திட்டம் 97 2008. 10வது 5வது திட்டம் அடுத்து கண்டு சார் 2002 2007. 11வது 5வது திட்டம் 2007 2012. 12வது திட்டம் 2012 2017. மொத்தம் வந்து எத்தனை 5வது திட்டங்கள் கேட்டனா 12 5வது திட்டங்கள், சரிங்களா? அதுக்கப்புறமா நிதி ஆயோக்கு இல்லையா, அதுக்கப்புறம் தான் நிதி ஆயோக் வந்துருச்சு. சம உரிமை ஆவணம் எதை குறிக்கிறதுனா, ஆவணமானது பதியப்படாமல் ஈடாக மாற்றத்திற்கு வைக்கும்போது. சம உரிமை ஆவணம் எதை குறிக்கிறதுனா, ஆவணமானது பதியப்படாமல் ஈடாக மாற்றத்திற்கு வைக்கும்போது. பின்வரும் நிறுவனங்களில் பாரதி பாஸ்பேட்ஸ் லிமிடெட் 74% பங்குகளை வாங்கியது எது அப்படின்னா, பிர்லா குழுமம். அதாவது இது வந்து பாரதி பாஸ்பேட்ஸ் லிமிடெட் அவருடைய 74% பங்குகளை வாங்கிருச்சு அப்படின்னா பிர்லா குழுமம் தான் வாங்கியிருக்கு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2005, சரிங்களா? 2009 தான் மகாத்மா காந்தின்ற, அதுக்கு முன்னாடி வெறும் காந்தியின், வெறும் நேஷனல் என்ஆர்ஜி என்ஆர்இ தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தின்ற பேரை சேர்த்துருப்பாங்க 2009. ஆத்மீய சபா வந்து ராஜாராம் மோகன் ராய். தர்ம சபா வந்து ராதா காந்த தேவ். செவன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோலி. செவன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டினா கோபாலகிருஷ்ண கோலி. சேவா சமிதி அப்படின்னா குன்ஸ்ரூ. சேவா சமிதி குன்ஸ்ரூ. பகவத்கீதையையும் உபநிடதங்களையும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் தாராஷிகோ. பகவத்கீதையையும் உபநிடதங்களையும் பாரசீக மொழிபெயர்த்தவர் தாராஷிகோ. கோரா மற்றும் சானம் எனும் புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அமீர் குஸ்ரூ. கோரா மற்றும் சானம் என்னும் புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அமீர் குஸ்ரூ. காதர் புதிய வண்டல்மண், இதெல்லாம் வந்து மண் வகைகள், புதிய வண்டல்மண். பாங்கர் பழைய வண்டல், பாங்கர் பழைய வண்டல்மண், காதர் புதிய வண்டல்மண், ரேகூர் அயன செர்னோசம், ரேகூர் அயன செர்னோசம், உசார் ஓர்மன், உசார் ஓர்மன். மத்திய நீர்வழி போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் உள்ள இடம் நொய்டா. மத்திய நீர்வழி போக்குவரத்தின் கழகத்தின் தலைமை இடம் நொய்டா. நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, நல்லா தண்ணி வந்துச்சுன்னா நொய் திட்டுவீங்க இல்லை. ஸோ நொய்டா நான் வச்சுக்கோங்க. பாராளுமன்றத்தின் கூட்டுத்தொடர் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுதுன்னா, சாதாரண மசோதா. பாராளுமன்றத்தின் கூட்டுத்தொடர் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, ஒன்று மட்டும்தான், சாதாரண மசோதா மட்டும்தான். பொது கணக்கு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது எங்கன்னா மக்களவையில் தான். த ரிப்போர்ட் ஆஃப் த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இஸ் ப்ரெசன்டட் இன் லோக்சபா, மக்களவையில் மட்டும்தான். நிதி ஆயோக்கின் 2வது துணைத் தலைவராக நியமிக்கப்படுவார் ராஜீவ்குமார். நிதி ஆயோக்கின் 2வது துணைத் தலைவர் ராஜீவ்குமார். நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமராக தான் இருப்பார். எது சரியானது இல்லைன்னு கேட்குறாங்க. பார்ட் 9A நகராட்சியை பற்றி குறிப்பிடுகையில், நகராட்சிகளுக்கு என்று தனியொரு நிதி ஆணையம் உருவாக்குவதற்கு, அது மட்டும் கிடையாது. அப்போ மற்றதெல்லாம் சரி. நகராட்சிகளுக்கு மானிய உதவி மாநிலங்களின் தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. மாவட்ட திட்டக்குழு அமைக்க, பெருமாநகர திட்டங்களுக்கு குழு அமைக்க. ஸோ இதெல்லாம் கரெக்டு. இந்திய அரசியலமைப்பின் 11வது பகுதி எதனை பற்றி வருதுன்னா, மத்திய மாநில உறவுகள். பார்ட் 11 வந்து என்ன சொல்லுதுன்னா, மத்திய மாநில உறவுகள். கீழ்கண்டவற்றில் எந்த வழக்கில் இந்தியா உண்மையான கூட்டாட்சி அல்ல என உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்படுத்தினா, மேற்குவங்க அரசு மற்றும் மத்திய அரசு. மேற்குவங்க அரசு மத்திய அரசு வழக்கில் இந்தியா உண்மையான கூட்டாட்சி அல்ல என தீர்ப்பு வழங்கிருச்சான். வருஷம் பார்த்துக்கோங்க 1963.
நெக்ஸ்ட் டைம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கீழே இருக்க மூணு பேருங்க, லதிலால் வெர்சஸ் பம்பாய் வழக்கு வருஷம் கேட்கலாம், அஜிபாஸ் வெர்சஸ் மத்திய அரசு 68 வருஷம் கேட்கலாம், இந்த மாதிரி கேட்கலாம். எந்த பறவையின் பெயர் ஃபயர்ஃபாக்ஸ் என்ற மென்பொருளுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ள ஃபயர்ஃபாக்ஸ்னால் ஃபினிக்ஸ் பறவை, அதாவது ஃபினிக்ஸ். எந்த பறவையின் பெயர் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் என்ற மென்பொருளுக்கு சாஃப்ட்வேருக்கு பேர்னா ஃபினிக்ஸ். இந்தியாவின் முதல் தீவு மாவட்டம் எதுனா மஜிலி தீவு. இது வந்து இப்போ நானே வந்து இப்போ இந்த 7A படிக்க முடியாது, இதுலேயே வந்து 7B வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு கொஷின் கேட்டுருந்தாங்க இதே மாதிரி. இந்த மாதிரி ஏழு இது ஒரே வருஷத்தில் ரிப்பீட் ஆகிற கொஷின் இதெல்லாம். எந்த இந்தியாவின் முதல் தீவு மாவட்டம் மஜிலி தீவு. ரீம் அலகையை பயன்படும் போது எதுனா காகிதம், ஒரு ரீம் ரெண்டு ரீம் கேட்பாங்கள அந்த மாதிரி தாங்க இது. லத்தீன் மொழியின் ஸ்னோ ஒயிட் என்ற சொற்றொடரை தழுவிய பெயரை கொண்ட தோல் பராமரிப்பு பிராண்ட் எதுனா நிவியா. லத்தீன் மொழியின் ஸ்னோ ஒயிட் நிவியா தான் யூஸ் பண்ணுது. ஹோண்டுராஸ் குடியரசில் 2017 ஆண்டு நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவது யார் அப்படின்னா ஹென்ஸ் ஃபிஷர். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா தென்கொரியாவில் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாடு இந்து திருமண சட்டத்தை கொண்டு வந்துள்ளதுனா பாகிஸ்தான். எந்த நாடு பாகிஸ்தான் இந்து திருமண சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களாம் பாருங்கள். இந்திய உச்சநீதிமன்றம் எந்த 5 வகையான உலோகங்களை பட்டாசு வகைகளில் பயன்படுத்தக்கூடாது என்ற அறிவித்துனா, நம்ம சுப்ரீம் கோர்ட்டு 5 வகையான உலோகங்களை பட்டாசு என்னென்னா லித்தியம் பேட்டரியில் இருக்கலையே, அது மெர்குரி பாதரசம், ஆர்சனிக் அது ஆண்டிமணி மற்றும் காரியம் இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது, பட்டாசில் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. ஆடி நிறுவனத்தின் முத்திரையில் உள்ள 4 இணைய வளையங்கள் ஹஜ், டிகேடபிள்யூ மற்றும் வான்றார் என்ற 3 நிறுவனங்கள் ஆடி நிறுவனத்துடன் இணைந்ததை குறிப்பிடுகிறது. ஆடி நம்ம இது இருக்கு இல்லையா, ஆடி இதை கார்களே பெரிய கார்களோட மாதிரி தான் சொல்கிறாங்க. முழு சூரிய மின்சக்தியின் மூலம் இயங்கும் முதல் விமான நிலையம் அமைந்துள்ள நகரம் எதுனா கொச்சி. முழு சூரிய மின்சக்தியின் மூலம் இயங்கும் முதல் விமான நிலையம் அமைந்துள்ள நகரம் கொச்சி. எந்த சமுதாயத்திலும் வறுமை ஒரு முக்கிய சுட்டிக்காட்டி என்று கருதப்படுகிறதுனா பொருளாதார பின்னடைவு. எந்த சமுதாயத்திலும் வறுமை ஒரு முக்கிய சுட்டிக்காட்டி என்று கருதப்படுதுனா பொருளாதார பின்னடைவு. இந்தியாவில் 2015 ஆண்டின் மனித வளர்ச்சி குறியீடு எவ்வளோ அப்படின்னா 0.640. இது நம்ம சேனலில் ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆன குரூப் 2 டெஸ்ட் பேட்ச். அதாவது எப்படின்னா 12th பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் நடக்கும், 10th சயின்ஸு சோசியல் வால்யூம் 2 அதுக்கப்புறம் 8th இருக்க செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் 7th செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டேர்ம் இதுக்கப்புறம் 9th அதுக்கப்புறம் 6th மேபி. ஆனால் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வச்சுருக்கேன் இதுக்கு மட்டும்தான் 7th 8th 10th 12th இதுக்கு மட்டும் தான் ஃபீஸ் 401 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் திருக்குறள் 6th to 12th 11th 12th எத்திக்ஸ் இது எல்லாமே வந்து டெஸ்ட்டில் நடக்கும், நியூ புக் பேஸ் பண்ணி நடக்கும். புக் பேக் கொஸ்டின்ஸ் PDF ஃப்ரீயாக கொடுத்துருவோம் சரிங்களா. இது இல்லாமல் நம்ம 10 BC குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 2A லேப் அசிஸ்டன்ட் TNSRB யூனிஃபார்ம் சர்வீஸ் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் EB எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம். ஸ்கூல் புத்தகம் அடிப்படை தான் டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா. 400 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுவோம். டெஸ்ட் பேட்ச்க்கான வீடியோ லிங்க் கேட்டு கொடுத்துருக்கேன், வேணும்னா கால் பண்ணி கூட கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அருண், ஆல் தி பெஸ்ட்.